நீங்கள் தேட்ரு பக்கம்லாம் போனீங்கன்னா இங்கே விளம்பரம் ஒன்று ப்ளே பண்ணுவாங்க. என்னதான் ஆச்சு நம்ம ஊருக்கு, சாம்பல் மேடுகளும் புகை மண்டலமும் புகையிலை சார்ந்த விளம்பரம் ஒன்று, அது மாதிரி என்னதான் ஆச்சு நம்ம நயன்தாராவுக்கு, ஏன் படத்தில் இவ்வளவு தூரம் கேவலமாக காட்டியிருக்காரு இயக்குனர் விக்னேஷ் சிவன். காத்து வாக்கில் ரெண்டு காதல் அப்படிங்கிற படத்தில் ரெண்டு ஹீரோயின்னா ஈக்குவலாக தராசு தட்டில் சரிசமமாக வச்சு பார்க்கணும், ஆனால் சமந்தாவுக்கு மட்டும் ஏன் அந்த தராசு தட்டில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு விக்னேஷ் சிவன். அடுத்து அஜித்தோட சேர்ந்து பணியாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விக்னேஷ் சிவன் விஜய் படத்தை அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிறது சரியானதா? அப்படி என்னெல்லாம் காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஒரு திரைப்படம்னா கண்டிப்பாக அதற்குள்ளே ஒரு கதை இருக்கும். அந்த கதைக்குள்ளே கதையின் நாயகர் இருப்பார், இல்லை கதாநாயகிகள் இருப்பாங்க, வில்லன் இருப்பாங்க, காமெடியன் இருப்பாங்க. அந்த படத்துக்குன்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர், அந்த படத்துக்கான இயக்குனர், ப்ரொடியூசர், இப்படி எல்லாருமே இருக்கிறதுக்கு பேர் தான் ஒரு திரைப்படம். அதை தான் வந்து திரையரங்கில் பெரிய அளவில் ரசிகர்களால் ரசிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய கைத்தட்டல்கள், கிடைக்கக்கூடிய வசூலை நம்பி தான் இன்னைக்கு திரையுலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற ஊழியர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி காத்து வாக்கில் ரெண்டு காதல் அப்படிங்கிற படத்தினுடைய மைய கரு அப்படின்னா என்னென்னா, ஒரு ஹீரோ, அந்த ஹீரோவினுடைய குடும்பம், அவங்களுக்கு திருமணம் நடந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தில் பிறந்த குழந்தை துரதிருஷ்டவசமான குழந்தை, அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தான் கதையினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி. ராப்போ அப்படிங்கிற கேரக்டரில் வரக்கூடிய விஜய் சேதுபதி தன்னை துரதிருஷ்டசாலியாக நினச்சி வெளியூருக்கு போகிறாரு, தன்னுடைய தாயை பிரிஞ்சு. அதுக்கப்புறம் எதுவுமே வாழ்க்கையில் கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவருக்கு ரெண்டு ஹீரோயின் கிடைக்கிறாங்க. ரெண்டு நாயகிகள் படத்தில் கண்மணி கதீஜா அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர். எல்லாருக்குமே தெரியும் நயன்தாராவோட ஆக்டிங் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு. நயன்தாராவை ஒரு ஃப்ரேமில் காமிச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து கண்ணை அசைக்கிறதுக்கே ரசிகர்களால் முடியாது. ஆனால் இந்த காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்தில் நயன்தாராவை சுத்தமாக பார்க்கவே முடியல. நயன்தாரா ஃப்ரேமில் வரும்போது எல்லாமே பாவம் நயன்தாரா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஒருவேளை ஏஜ் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுனால நயன்தாரா இப்படி தோற்றம் அளிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒளிப்பதிவாளர் கதிரை வந்து என்ன சொல்லி நம்ம வாழ்த்துறதுன்னு தெரியல, இல்லை என்ன சொல்லி திட்டுறதுன்னு கூட தெரியல. இந்த ரெண்டையுமே நீங்கள் சரிசமமாக தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் சமந்தாவுக்கும் அவர் தான் ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு, இன்னொரு பக்கம் நயன்தாராவுக்கும் அவர் தான் ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு. இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் டேரக்டர் விக்னேஷ் சிவன். ரெண்டு பேரையுமே ஈக்குவலாக பார்த்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாராவோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் முதற்கொண்டு பெரிய அளவில் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்க விட வேண்டியது தான். சேலையில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நயன்தாரா வந்தாலும் அந்த சேலையும் அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் அப்படிங்கிறது ரசிகர்களால் ரொம்ப வந்து பாராட்ட பார்க்கக்கூடிய வகையிலையோ இல்லை ரசிக்கக்கூடிய வகையிலையோ இல்லை. ரெண்டாவது இந்த பக்கம் அப்படியே சமந்தாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சமந்தாவுடைய அந்த க்யூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து சமந்தாவுக்கான ஆடை வடிவமைப்பு அப்படிங்கிறதும் சூஸ் பண்ண கலர் அப்படிங்கிறதும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. திரையரங்கில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாமே சமந்தா வரக்கூடிய ஃப்ரேமில் பெரிய அளவில் ஒரு ஹீரோயினுக்கான அந்தஸ்து கொடுக்குறாங்க. நயன்தாரா வரக்கூடிய கேரக்டர் எல்லாத்துலேயுமே ஒரு 50 வயது ஒரு கிழவியை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான். அவங்க நடிக்கிறாங்களா, ஓகே நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படிய விஷயம்தான். நயன்தாராவை ஒரு ஹீரோயினாக பார்க்கக்கூடிய மனநிலையை மாற்றிருக்காரு விக்னேஷ் சிவன். இந்த இடத்துல வந்து கிழவி குமரி அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் உடச்சி போட்டிருங்க. அந்த இடத்துல ஆக்டர் ஆக்ட்ரஸ் நடிக்கிறாங்க அவ்வளோதான். ஆனால் நயன்தாராவை இந்த இடத்துல கதாநாயகி அப்படின்னு சொல்லி தானே விக்னேஷ் சிவன் அறிமுகப்படுத்தியிருக்கார். விக்னேஷ் சிவன் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணியிருக்காரு, நயன்தாரா அப்படிங்கிறவங்க அவருக்கான கதாநாயகி மட்டும்தான், ரசிகர்களுக்கான கதாநாயகியாக அவர் காட்டியிருக்காரா இந்த படத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன் இந்த அளவுக்கு மோசமாக ஒரு கதாநாயகியை காட்டியிருக்கணும் அப்படின்னு, கஜினி படம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கஜினி படத்தில் நயன்தாராவை எப்படியெல்லாம் டம்மி பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் டம்மி பண்ணி நயன்தாராவை டோட்டலாக வந்து வாஷ் அவுட் பண்ணி வச்சுருப்பாரு ஏ ஆர் முருகதாஸ்.
அதுக்கப்புறம் நயன்தாராவோட இவ்வளோ வருஷ கேரியரில் ரொம்ப அக்லியாக ஒரு நயன்தாராவை காமிச்சிருக்காங்க அப்படின்னா அது இந்த கேஆர்கே அப்படிங்கிற காத்து வாக்கில் ரெண்டு காதல் அப்படிங்கிற படம் தான். காஸ்டியூம்லேருந்து நயன்தாராவினுடைய ஆக்டிங் அவங்ககிட்ட இருந்து வெளியில் எடுக்கிறதுல இருந்து எல்லாத்துலேயுமே படு மோசமான விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு விக்னேஷ்வன். இது பகிரங்கமாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா இந்த மூணு பேரும் ஒரு ஃப்ரேமில் இருக்காங்க அப்படின்னா மூணு பேரையும் வந்து பார்க்கறத விட நயன்தாரா மேலே தான் ஃபஸ்ட்டு வந்து ஆடியன்ஸுக்கு கண்டு போகுது. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி எப்போல்லாம் டயலாக் பேசுகிறாரோ அப்போ பூரா வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி மேலே பார்வை போகுது. விஜய் சேதுபதி தனக்கு கொடுத்த கேரக்டர்லையும் சரி அந்த நடிப்புலையும் சரி அசத்தியிருக்காரு. அதே நேரத்தில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சீரியஸான ஒரு லுக் இருக்கும்ல அது மட்டும்தான் இந்த படத்தில் வந்து மிஸ் ஆகுதே தவிர மற்றபடி ஒரு காமெடி சென்ஸ் விஷயத்துலையோ நடிக்கக்கூடிய விஷயங்கள்லையும் தனக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அதை சிறப்பாக செஞ்சுருக்காரு. நயன்தாராவுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன லேக் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கு. படம் இந்த மூணு பேரை சுற்றி தான் நகழுதா, படத்தில் வேற யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தில் காமெடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிங்ஸ்லி, மாறன் இவங்கெல்லாம் இருக்காங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செஞ்சுருக்காங்க. ஆனால் இதில் கிங்ஸ்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் பிகில் படத்தில் அனிதா அப்படின்னு ஒரு கேரக்டர் வெளியில் வாமா சிங்கப்பெண்ணி அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு சீன், அந்த சீன் வந்து படத்தில் ரொம்ப சென்டிமெண்டலான சீன், பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்த சீன். அட்லி வந்து காப்பி அடிக்காமல் வச்ச ஒரே சீன் அப்படின்னா சென்டிமெண்டலான சீன் அப்படின்னா அது ஒன்று தான். அதையும் கையில் எடுத்து இந்த படத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு விக்னேஷ்வன். படத்தில் விஜய் படத்தை ஏன் வந்து இந்த இடத்துல வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அடுத்து வந்து அஜித்தோட சேர்ந்து ஒரு படம் இயக்க போகிறாரு விக்னேஷ்வன். ஸோ அஜித் ரசிகர்களை குஷிப்படுத்தக்கூடிய வகையில் விஜய் படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு விக்னேஷ்வன். அதோடு நம்ம இந்த விஷயத்தை முடிச்சுக்கலாம். ஏன்னா படம் வந்து கேஆர்கே படத்தை பற்றி தான் பேச போகிறோம் அப்படிங்கிறதுனால ஏன் இந்த கிரிட்டிசிசம் பண்ணார் அப்படிங்கிறது தெரில, ஆனால் அது தேவையில்லை அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து அனிருத்தினுடைய இசை பக்கம் போனீங்க அப்படின்னா அனிருத்தினுடைய 25வது படம். இந்த படத்தை பொறுத்தளவில் அனிருத் வந்து சூப்பராக வந்து மியூசிக் போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் பெரிய அளவில் அவருக்கு கை கொடுக்கல அப்படின்னாலும் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படிங்கிறது பெரிய அளவில் கை கொடுக்கல. ஒரு டைட்டானிக் படத்தினுடைய மியூசிக் அப்படிங்கிறது அந்த படத்தினையே தூக்கி நிப்பாட்டுச்சு அப்படிம்பாங்க. டைட்டானிக் படம் வந்து ரிலீஸ் ஆன டயத்துலையும் சரி இன்ன வரைக்கும் அந்த படம் வந்து மக்களால் பார்க்கப்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அந்த படத்தினுடைய மியூசிக் தான், பேக்ரவுண்டில் வரக்கூடிய மியூசிக். அது மாதிரி இந்த கேஆர்கே படத்தில் வந்து மியூசிக் அப்படிங்கிறது அடிநாதமாக இருக்க வேண்டிய விஷயம். ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே லேக் இருக்குது, அது எல்லாமே உடஞ்சிருக்கு. படத்தினுடைய திரைக்கதை போகக்கூடிய வேகத்துக்கு மியூசிக் வந்து பக்கபலமாக இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா திரைக்கதையும் அங்கங்கே சின்ன சின்ன இடத்துல லேக் ஆகுது. மறுபடியும் சூப்பராக போயிட்டுருக்கிற இடத்துலேருந்து மறுபடியும் ஒரு ஸ்டெப் ஐயோ இந்த சீனை இப்போ எதுக்கு வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது. அதே மாதிரி தான் அனிருத்தினுடைய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும். ஆனால் படத்தில் வரக்கூடிய மூணு பாட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அந்த வகையில் பாட்டு எழுதினவங்களும் சரி மியூசிக் போட்ட அனிருத்தும் சரி அந்த மூணு பாட்டுலையுமே அட்டகாசமாக வந்து சூப்பராக பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா பிரபு வந்து ஒரே ஒரு சீன் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் கலா மாஸ்டர்லாம் எதுக்கு இந்த படத்தில் நடிக்க வச்சாங்க அப்படிங்கிறதே தெரியல. அது வந்து டான்ஸ் ஆடுறேன் அப்படிங்கிற பேரில் இந்த கலைஞர் டிவிலலாம் வந்து நடிச்சிட்ருப்பாங்க, நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் உண்மையிலே நடிக்க தான் செய்வாங்க. ஏன்னா கலைஞர் டிவியில் நடக்கக்கூடிய கூத்துக்கள்லாம் உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுங்கிறங்கிற பேரில் அவங்க அடிக்கக்கூடிய லூட்டி எல்லாமே தெரியும். அதே மாதிரியான ஒரு சென்ஸ்லேயே வந்து ஏன்னா ரெட் ஜெயின் மூவிஸு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த படத்தில் வந்து கேஆர்கே படத்தில் அவங்கள வந்து எப்படியாவது ஒரு கேரக்டர் கொடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு குடும்ப உறுப்பினர் அத்தை அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் கூப்பிட்டு நடிக்க வச்சுருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு பாணியில் நடிச்சிருப்பாங்க. இந்த குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்து முகம் எதுவுமே வந்து பெரிய அளவில் செட் ஆகிருக்காது. எதுக்காக வந்து அந்த கேரக்டரை வச்சுருக்காங்க, அது ஒரு நல்ல பிடிமானமான கேரக்டராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் விஜய் சேதுபதியோட குடும்ப உறுப்பினர்கள் இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை, அவங்களுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் பதிவு பண்ணியிருப்பாங்களே தவிர கதைக்குள்ளே அவங்கள வந்து எந்த இடத்துல யாரை போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் சரி அவங்க பேசக்கூடிய டயலாக்லையும் சரி பெரிய அளவில் ரசிகர்களை ஈர்த்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா முகம் சொல்லிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ப்ரொமோ பார்த்தப்போ ரொம்ப ஒரு மாதிரி ரொமான்டிக் ஓவராக இருக்கும் போல படத்தில் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தது.
ஆனால் படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸை கவரக்கூடிய வகையில் தான் விக்னேஷ் சிவன் நகர்த்திட்டு போயிருக்காரு. முழுக்க முழுக்க நானூறு அவடி தான் அப்படிங்கிற படத்தில் மாதிரி ஒரு காமெடி சென்ஸ் கலந்த ஒரு படமாக வந்து இதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதில் 100 to 50% அவர் வந்து வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். 50% வந்து அவருக்கு இதுக்கு மார்க் கொடுக்கலாம் விக்னேஷ் சிவனுக்கு. மற்றபடி பிரபு சார் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், அவர் பேர் என்ன, ஸ்ரீசாந்த். இந்த கிரிக்கெட் விளாட சொன்னால் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா புகாரில் சிக்கி வந்து வெளில போயிட்டார். அவர் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து கேட்டு வாங்கி நடிச்சிட்டாரு. அந்த வகையில் சமந்தாவுக்கு வந்து ஏதோ ஒரு ஜோடி ஆகலாம்னு முயற்சி பண்ணார். அதில் அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, அதையும் வந்து அவர் சிறப்பாக செஞ்சுருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி படத்தில் வில்லன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய வில்லன் அப்படின்னு காத்து வாக்கில் ரெண்டு பா காதல் அப்படிங்கிற படத்தில் வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா இயக்குனர் விக்னேஷ் சிவன் தான். ஒட்டுமொத்த படத்துலையுமே எனக்கு தெரிஞ்சு வில்லனாக இருக்கக்கூடியது விக்னேஷ் சிவன், விக்னேஷ் சிவன், விக்னேஷ் சிவன் மட்டும்தான். ஒரு படத்தை எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் அப்படிங்கிறவங்க இவ்வளவு தூரம் வந்து ஒரு மட்டமான ஒரு புத்தியோட ரெண்டாவது படத்தில் சில டயலாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. காத்து வாக்கில் ரெண்டு காதல் எப்படி சேர்ந்தாங்க, கடைசியில் வந்து சேருவாங்களா பிரிவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். படம் நகர்ந்து போகக்கூடிய வேகத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வச்சுருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து கதை திரைக்கதை நகண்டு போயிட்டே இருக்கும்போது சரி கல்யாணம் முடிஞ்சிருச்சு போல் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோம், நீ உங்கள் வேலையை பார்த்துட்டு போ, ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், அதான் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஸோ ஒரு முக்கால் காத கதையில் இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை வச்சுருக்கும் போது அதில் இயக்குனருக்கு பெரிய அளவில் சக்ஸஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இயக்குனர் தோத்துருக்காரு படத்தை பொறுத்தளவில். ஏன்னா அவருடைய தனிப்பட்ட காதல் அப்படிங்கிறது இந்த படத்தை பெரிய அளவில் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் பெரிய அளவில் காற்று அடித்தாலும் படம் ஓடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம், எல்லா படமும் ஒரு தடவை தான் பார்ப்போம். ஆனால் இந்த படத்தை வந்து ஒரு தடவைக்கு மேலே பார்க்கவே முடியாது. இப்போவே வந்து படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ரிலீஸ் ஆயிடுச்சு, மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல்லே பார்த்துட்டு இருக்காங்களாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விக்னேஷ் சிவனுடைய மார்க்கெட் அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட குணத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் இந்த காத்து வாக்கில் ரெண்டு காதல் அப்படிங்கிற படம் இருக்கிறதா தான் என்னுடைய பார்வையில் பதிவு செய்ய வேண்டிய தேவையாக இருக்குது. மீண்டும் சந்திக்கலாம், நன்றி வணக்கம்.